வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தல தோனியின் வாழ்நாள் சாதனையை முறியடித்த ரோஹித் சர்மா ஆல் டைம் மாஸ் சாதனை, அதாவது இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்று வரும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் தோல்வியை சந்தித்த இந்தியா 2வது போட்டியில் வெற்றி பெற்றது. அந்த நிலையில்தான் இந்த தொடரின் 3வது போட்டியானது நடைபெற்று வருகிறது. இதில் டாஸை வென்ற இந்திய அணியின் முதலில் பேட்டிங் செய்வதாகவும் அறிவித்தது. இந்திய அணியில் துருவ் ஜரோல் மற்றும் சர்பரஸ் கான் ஆகியோர் அறிமுக வீரர்களாக களமிறங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து பேட்டிங்கை துவங்கிய இந்திய அணிக்கு ஜெய்ஸ்வாலை 10 ரன்னில் அவுட் ஆகிய மார்க்கூட் அவர்கள், அடுத்ததாக வந்த சுப்மன் கில்லி டக் அவுட் ஆகினார், அடுத்ததாக வந்த ரஜத் பட்டிதாரை 10 ரன்களில் டாம் ஹேட்லி அவர்களின் சூழலில் சிக்கினார். இதனால் 33 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என ஆரம்பத்திலேயே தடுமாறிய இந்திய அணிக்கு மறுபுறம் மற்றொரு துவக்க வீரர் கேப்டன் ரோஹித் சர்மா நிதானமாக விளையாடினார். அந்த நிலையில் வந்த ரவீந்திர ஜடேஜாவுடன் ஜோடி சேர்ந்த ரோஹித் சர்மா நிதானமாக விளையாடி இந்தியாவை சரிவிலிருந்து மீட்க முயற்சித்தார். குறிப்பாக இந்த தொடரில் இதுவரை ஒரு அரைசதம் கூட அடிக்காமல் பின்னடைவை ஏற்படுத்தி விமர்சனங்களை சந்தித்த இந்த முறை கிளாஸான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார் நம்ம ரோஹித் சர்மா. அந்த வகையில் நேரம் செல்ல செல்ல 100 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவை தூக்கிய இந்த ஜோடியில் இருவருமே அரைசதமும் கடந்தார்கள். அதில் முதலாவதாக அரைசதம் கடந்து இக்கட்டான நேரத்தில் இந்தியாவுக்கு கை கொடுத்த ரோஹித் சர்மா முதல் நாள் தேநீர் இடைவெளியில் 10 பவுண்டரி 2 சிக்ஸருடன் 97 ரன்களை குவித்து சதத்தையும் நெருங்கினார். அதே போல அவர் சதத்தையும் அடித்து உள்ளார். மேலும் இந்த 2 சிக்ஸரையும் சேர்த்து சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்த 2வது இந்திய வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா அவர்கள் படைத்து உள்ளார். அதாவது MS தோனியின் வாழ்நாள் சாதனையை உடைத்து ரோஹித் சர்மா புதிய சாதனையும் படைத்து உள்ளார். அந்த போட்டியில் வீரேந்திர சேவாக் 90 சிக்ஸர்களுடன் முதலிடத்திலும், 2வது இடத்தில் 79 சிக்ஸர்களுடன் ரோஹித் சர்மாவும், 3வது இடத்தில் 78 சிக்ஸர்களுடன் தல தோனியும், 4வது இடத்தில் 69 சிக்ஸர்களுடன் சச்சின் டெண்டுல்கரும், 5வது இடத்தில் ரவீந்திர ஜடேஜா, கபில் தேவ் தலா 61 சிக்ஸர்களுடன் உள்ளார்கள். அத்துடன் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்த இந்திய கேப்டன் என்ற MS தோனியின் சாதனையையும் ரோஹித் சர்மா சமன் செய்து உள்ளார். அவருடைய நேர்த்தியான ஆட்டத்தால் முதல் நாள் தேநீர் இடைவெளியின் போது இந்தியா 185 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் இழந்தது. ரோஹித் சர்மாவுடன் ரவீந்திர ஜடேஜாவும் கை கொடுத்து ஆட்டமாடினார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்